மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் நிக்கில் முருகன். நான் 26 வருஷமாக பிஆர்ஓ பண்ணிட்டுருக்கேன். இந்த படத்தில் வந்து நான் கதாநாயகன் கிடையாது, 4 கதாபாத்திரங்கள் இருக்குது, அதில் ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன், ஒரு கேரக்டர். ஸோ நாளும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்கிறது. ஒரு சராசரியான ஒரு குடும்பத் தலைவன், அவன் தொழில் வந்து மேக்கப்பு, அவருக்கு இருக்கும் வீட்டில் இருக்கும் ஒரு பிரச்சனை, ப்ளஸ் வந்து ஒரு அப்பா பொண்ணுக்குள்ளே நடக்கிற ஒரு எமோஷன்ஸ், ஒரு பிரச்சனை, ஒரு லவ். மூணாவது, இளைஞர்கள் வந்து இந்த சமூகத்தாலையும் அரசியல்வாதிலையும் எப்படி பாதிக்கப்படுறாங்க. ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியை ஒரு சக பணியாளராக கூட மதிக்க மாட்டேன்றாங்கன்னு ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர். இந்த நாலு பேரும் ஒரு நேர்கோட்டில் எப்படி பயணிக்குது, அதோடய சொல்யூஷன் என்னன்றது தான் இந்த படம் சொல்லியிருக்கோம். சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து காலைல 6 மணிக்கு முடிகிற மாதிரி இருக்குது இந்த படம். இல்லை, ட்ரெய்லர்ஸ் காமிச்ச வரைக்கும் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் படம் மாதிரி இல்லை, நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாமே சொல்லி இது வரைக்கும் நிறைய அப்ரிசியேஷன், நல்ல பாசிட்டிவான அப்ரிசியேஷன் வந்துட்டுருக்கு. இந்த படத்தில் நான் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ தான் என் முதன்மையான தொழில். ஸோ இது அடிஷ்னலான இந்த ஒரு விஷயங்கள் அவ்வளோதான். இதில் என்னென்ன சார், ஒரு இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது முகமூடி போட்டு கூப்பிட்டு போகிறாங்க, கர்ச்சி அவங்களே மறைச்சிக்கிறாங்க. இதை பல பேருக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்விகள் இருக்கும். இதில் அதை மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும் போது லாஸ்ட்டில் வந்து ஒரு 6 பேர் முகமூடி கூப்பிட்டு போகும்போது மீடியாவில் கேட்பாங்க, சார் அவங்க முகத்தை காமிக்காமல் ஏன் தவிர்க்கிறீங்க, காமிக்க வேண்டியதானே அப்படின்னும் போது, இல்லைங்க நான் வந்து மீடியாவில் சொல்லுவேன், அது இவங்களை வந்து குற்றவாளி நினச்சி இவங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், அதுக்குண்டான எவிடன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு, ஆனால் இது சட்டப்படி வந்து கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் அவங்க குற்றவாளியாக இல்லைன்னு. இப்போ இவங்க முகத்தை காமிச்சிட்டு நாளைக்கு அவங்க நிரபராதின்னு வர்றப்போது அதனால் அவங்க குடும்பத்தால் பாதிக்கப்படுறதை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு கோர்ட்டு தான் முடிவு செய்யணும், அது வரைக்கும் இந்த முகத்தை நான் காமிக்க மாட்டேன்றது தான் என்னோடய என் தரப்பு வாதம்னு நான் சொல்லுவேன் ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து டைரக்டர் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஸ்கூலில் வந்து இப்போ நம்ம குட் டச் பேட் டச் சொல்கிறோம், அது மாதிரி ஸ்கூல் படிப்புலேயே வந்து லா வந்து ஒரு பாடமாக இருக்கணும், எல்லாருக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். சார் அதாவது எனக்கு இது சொல்ல, இந்த மாதிரி நாங்கள் வல்லக்கோட்டை கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்க ஒரு ஐயரும் வந்த பப்ளிக் ரெண்டு பேரும் கூட செல்ஃபி எடுத்தாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார், வெளில வந்துட்டு இது நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இங்கேயும் இங்கே இருக்க கோயில் ஐயருக்கு உங்களுக்கு தெரியுது, பப்ளிக் தெரியுது, அதனால் நம்ம இந்த படம் ஆல்ரெடி இந்த கதை எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற போது இந்த கேரக்டரில் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் என்னால் பண்ண முடியும் நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டேன். நிச்சயமாக உங்களால் பண்ண முடியும்னாரு. அப்போ ஒன்று பண்ணுவோம் சார், நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணோம் ஆஃபீஸில், அது கரெக்டாக வந்துடுச்சுன்னா பண்ணுவோன்னு ரிஹர்சல் பண்ணோம், கரெக்டாக வந்துச்சு ப்ரொசீட் பண்ணிட்டேன். நான் வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு ஒரு ஃபிட்னஸ் ஜிம்மில் வந்து இதுக்காக வில்சன்ற ட்ரெயினர் வச்சு நான் ட்ரெயின் பண்ணேன். மற்றபடி அந்த நடைவிடை பாவனைன்றது எல்லாமே டைரக்டர் சொன்னது தான். பாடி ஃபிட்னஸ்லேருந்து எல்லாமே ட்ரெயின் பண்ணுவேன். ஆமாம், நம்ம 26 வருஷம் சினிமாவில் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, எவ்வளோ படங்கள் பார்க்குறோம், படங்களை பார்ப்பது தான் நம் வேலை, நம் தொழில் என்ற போது டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு இது பண்ணலாமான்னு நினச்சிட்டு பண்ணுறோம், அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அது இல்லை, நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, அதனால தான் இந்த தாடி எடுக்காதீங்க, இப்படி வச்சுருக்காதீங்க அப்படின்னு அதர் லாங்குவேஜஸ்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. இதை வந்து தொடர்ந்து பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் எப்போவுமே நான் வந்து பிஆர்ஓவாக என் நடிகருக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படத்தில் எவ்வளோ நேரம் வரோன்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றது தான் முக்கியம். அது ஒரு சீனாக இருக்கட்டும், ரெண்டு சீனாக இருக்கட்டும், அது மாதிரி நல்ல விஷயங்கள் வந்தால், வாய்ப்பு வந்தால் தொடர்ந்து நான் பண்ணுவேன். பிஆர்ஓன்றது தான் என் மெயின் ஐடென்டிட்டி, அது எப்போவுமே தொடரும். இப்போ நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன்.